நாட்டும் உயிரினும் மேலான தமிழீழ மக்களே வணக்கம். தேசத்தின் புயல்கள் பாகம் இரண்டு என்ற பாடல் ஒலிப்பதிவு நாடாவுடன் மீண்டும் உங்களை இம்ரான் பாண்டியன் படையணியினரான நாங்கள் உறவுடனும் உரிமையுடனும் சந்திப்பதில் உவகை கொள்கின்றோம். உலகம் புருவ முயற்சி உற்று பார்க்கும் உன்னதங்களான எம் கரும்புலிகள் பற்றிய பாடல்களை இந்த ஒலிப்பேழையில் பதிவு செய்துள்ளோம். கரும்புலிகளுக்கெல்லாம் அடிவேராக ஆதர்சொலியாக உயிர்ப்பின் சக்தியாக விளங்கும் எமது தேசிய தலைவர் அவர்கள் தானே உருவாக்கி தானே வளர்த்தெடுத்து தானே தலைவாறிவிட்டு தானே வழியனுப்பி வைக்கும் கரும்புலிகளை பற்றி குறிப்பிடும் போது, கரும்புலிகள் பயத்தின் வேர்களை பிடுங்கி எறிந்தவர்கள். சாவு அவர்களிடம் சரணடைந்து விடுகிறது. மரணத்தின் நாளை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். சாவு பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. தம்மை அளிக்கும் அந்த இறுதி கணத்திலும் தமது இலக்கை அளிக்கும் நோக்கிலேயே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பர். லட்சிய உறுதியில் அவர்கள் இரும்பு மனிதர்கள் என்று பெருமிதப்படுகின்றார். நாமம் உரைக்கும் போதே பகைவர் நடுக்கம் முறும் இந்த கரும்புலி நாயகரை வார்த்தைகளால் வடிவமைக்க முடியாது. இவர்களின் உள்ளத்தில் ஊறும் உணர்வின் அலைகளை எவராலும் உற்றுணர்ந்து கொள்ள முடியாது. தன் தேசத்துக்காக, தன் இனத்துக்காக, தன் மக்களின் விடுதலைக்காக உயிரின் ஆணிவேரையே அறுத்து பிடுங்கி எறியும் கரும்புலிகளின் ஆழத்தை அகலத்தை எங்கள் தலைவனை தவிர வேறு எந்த சக்தியாலும் அளவிட முடியாது. நதி மூலம் திசை மூலம் அறிய முடியாத தேசத்தின் புயல்களை, வானம் போல் எங்கும் பறந்து வியாபகமாகிய கரும்புலிகளை வெறும் கண்ணாலும் பண்ணாலும் காட்சியாலும் கவிதையாலும் காட்ட முடியாது. தேசத்தின் புயல்கள் பாகம் இரண்டை உங்களுக்கு கையளிக்கும் போது இந்த இயலாமையையும் சொல்லித் தருவதில் நாங்கள் பெருமிதமே கொள்கின்றோம். எண்ண கருவுக்கு வார்த்தை வடிவங்கள் கொடுத்து எம் தேசத்தில் வீசிப்போன புயல்களை பாட்டாக படைத்துள்ள தமிழீழ கலைஞர்களுக்கு தலை வணங்குகின்றோம். அவர்களை எங்கள் உள்ள சிம்மாசனத்தில் உட்கார வைத்துள்ளோம். வெள்ளைத்தாளில் வரிகளாக கிடந்த தேமூட்டும் சொற்களுக்கு பண்ணென்ற பட்டு கட்டி பாட்டென்ற பொட்டிட்டு வடிவு செய்த இசையமைப்பாளர்கள், அணிசை கலைஞர்கள், பாடகர்கள், பாடகிகள் அனைவருக்கும் எமது நன்றிகள். பிரதியீடு எதிர்பாராது அவர்கள் செய்த காலப்பணிக்கும் விடுதலை தொண்டிற்கும் வருங்காலம் வாழ்த்துரைக்கும். தமிழீழத்தின் கலைஞர்களை ஒருங்கிணைத்து முன்னர் தேசத்தின் புயல்கள் என்றும் இன்று அதன் தொடர்ச்சியாக தேசத்தின் புயல்கள் பாகம் இரண்டு என்றும் இந்த ஒலிப்பேழையை உருவாக்கி எமக்கு அளித்ததுடன் கரும்புலிகளின் ஈகத்தை ஈர வரிகளாக்கிய விடுதலை புலிகள் கலை பண்பாட்டுக் கழகத்தினருக்கும் இந்த ஒலிப்பேழையின் அதிக பாடல்களை உருவாக்கி தந்து ஒலிப்பதிவு செய்த தமிழீழ இசைக்குழுவினருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். வெல்லும் திசையில் விரையும் எமது விடுதலை போர் தலைவனின் காலத்திலேயே வெற்றி பெறும். தேசத்தின் புயல்கள் எம் தாயகத்தை தழுவி தென்றலாகவும் பகை மீது மோதி புயலாகவும் வீசும். மீண்டும் சந்திப்போம். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம். அன்புடன் இம்ரான் பாண்டியன் படையணி.